அவருக்கு அதுக்கான எல்லா தகுதியுமே இருக்கு. இசையில வந்து ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவர். அவருடைய இசை வந்து நம்ம எல்லாருமே கேட்டு ரசிச்சிருக்கோம். எல்லாருமே எல்லா காலகட்டத்திலுமே இளையராஜாவுக்கு ரசிகர்களாக தான் இருக்கும். ஸோ அவருக்கு வந்து இந்த எம்பி பதவி கிடைக்கிறதுக்கு அவருக்கு எல்லா தகுதியுமே இருக்கு. பட் இருந்தாலும் அவரை ஒரு தலித்துன்னு அடையாளப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவருடைய அவர் ஒரு சிறந்த இசைக்கலைஞர்னு அவர் அடையாளப்படுத்தி அவருக்கு இந்த எம்பி பதவி கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்னும் சந்தோஷமா இருக்கும். பட் அவரை ஒரு தலித்துன்னு அடையாளப்படுத்துறது அதெல்லாம் தாண்டிட்டாரு. அந்த மாதிரி அடையாளப்படுத்துறதெல்லாம் அவர் தாண்டி அவருக்கான சாதனை அவருக்கான இடத்தை அவர் பிடிச்சிருக்காரு. ஸோ அந்த அடையாளப்படுத்துறதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான். இல்லை அதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து வி வில் ட்ரை டு டேக் ஸ்டெப்ஸ். இந்த புது டீம் வந்ததுக்கப்புறம் லெட்டர்ஸி, இப்போ தான் கொரோனாலாம் ஓரளவுக்கு ஓஞ்சிருக்கு. ஸோ பார்ப்போம், லெட்டர்ஸி எல்லாமே பாசிட்டிவாக தான் நினைக்கிறோம், பாசிட்டிவாக நடக்கணும் தான் எதிர்பார்க்குறோம். கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இன்னமும் சில பெண்கள் வந்து நிறைய சவால்களை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும். சி, இது வந்து வாட் எவர் செட் அண்ட் டன் வந்து இன்னமுமே இது ஒரு ஆணாதிக்க ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் இன்னும் இருந்துகிட்ருக்கு. பெண்களுக்கு நிறைய இந்த மாதிரி இன்னல்கள் வந்து இருக்க தான் செய்யுது. இதில் வந்து நீங்கள் ஒரு பெண் வந்து தனிப்பட்ட முடிவு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம், இதற்கு நான் இணங்குறேனா இல்லை நான் உடன்படுறேனா இல்லை இது உடன்படாமல் வந்து நான் வந்து என் கரியரை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேனாங்கிறது ஈச் இண்டிவிஜுவல் உமன் ஹேஸ் டு டேக் த டிசிஷன். ஸோ இதில் கலெக்டிவ் ஒப்பீனியன் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த பெண்கள் தான் சரி, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் தானேங்க நீங்கள் ஸ்டெப் எடுக்க முடியும். ஒரு கம்ப்ளைண்ட் வராமல் ஒரு சங்கம் அதில் போய் நுழைஞ்சு தலையிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சம்மந்தப்பட்ட பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு அநீதி நடக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக சங்கம் அதில் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். பல பேர் என்ன சொன்னாங்கன்னா பிற மொழியிலிருந்து நிறைய பேர் வந்து சின்னத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் இல்லை அந்த பிரச்சனை இருக்குது, பிற மொழிகள்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்து நடிக்கிறாங்க. நம்ம வந்து கலை உலகத்தில் வந்து நம்ம மொழி வாரியாக வந்து எதையுமே பிரிக்க முடியாது. ஸோ அதனால் அந்த அவங்களுடைய வருகையை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. நிறைய புதுமுகங்கள் வந்துட்டே தான் இருப்பாங்க. பட் இங்கே வராங்க, இங்கே நடிக்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சங்கத்தில் வந்து அவங்க ப்ராப்பராக மெம்பர் ஆகி அதுக்கான சந்தா கட்டி சங்கத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய வருகையில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இருக்க போகிறதில்ல. பட் பாதி பேர் வந்துட்டு நடிச்சுட்டு சங்கத்தில் மெம்பர் கூட ஆகாமல் அப்படியே போயிடுறாங்க. இதை வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கான சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வேணும். இது ரொம்ப நாளாக வந்து பேசிகிட்டு இருக்கோம், அதை வந்து இந்த குழு பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நிறைய கோரிக்கைகள் சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் டைமில் எல்லாரும் சொல்கிறது தான். பட் அது எந்த அளவுக்கு வந்து செயல் வடிவம் வந்து எந்த அளவுக்கு பெறுது அப்படிங்கிறத இனிமேல் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். டெஃபினட்டாக அதுவும் இப்போ கொரோனா டைமில் நிறைய கலைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. வாழ்வாதாரம் இழந்து நிறைய கலைஞர்கள் வந்து தவறான முடிவுகள் எடுத்ததெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி கலைஞர்களுக்கு வந்து உதவி செய்யணும், அவங்களுக்கு வாய்ப்புகள் பெற்றுத்தரத்துக்கான வழி செய்யணும், அவங்களுக்கான மருத்துவ உதவிகள் செய்யணும். நிறைய இன்றைக்கி வந்து கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய மனதளவில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், ஏன்னா இது ரொம்ப இன்செக்யூரான ஒரு ப்ரொஃபஷன். ஸோ மனதளவில் வந்து நிறைய கலைஞர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும். ஸோ அதுக்கான ஒரு கோஆர்டினேஷனை வந்து வரப்போகிற டீம் வந்து பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, கோரிக்கைகள் இருக்குது. பார்ப்போம், டீம் வந்ததுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்று அவங்கக்கிட்ட சொல்ல முடியும்.